தாங்கையும் முத்துவின் ஒரிஜினல் பிட்னஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் ஒன் பாஜக விமர்சிக்கிறதுனால பெரிய பலன் ஒன்னும் கிடைக்க போறது இல்ல திரு எடப்பாடி பழனிசாமி அதனால விமர்சி பதினெட்டு சதவீத கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுதான் அங்க ஃபேக்டர் பதிமூணு பிளஸ் அஞ்சு சதவீத கிறிஸ்தவ முஸ்லீம் போட்டுதான் அங்க ஃபேக்டர் அதுக்காக தனிச்சு கூடிய கட்சினாலும் கூட்டணி இருக்கக்கூடிய எல்லா கட்சினாலும் சரி பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் தான் இருப்பாங்க ஏன்னா பாஜகவுக்கு வாக்கு வங்கி அவர் சொல்ற மாதிரி ப்ரூவ்டு ஓட்ஸ் வந்து குறவு தான் அப்படிங்கும்போது இது ப பதிமூணு ப்ளஸ் அஞ்சுங்கிறது பதினெட்டு இதைத்தான் சிபி சண்முகம் முதல்ல சொன்னார் இது பாமக இருந்ததுனால தலித் பிரஜாதிகள் ஓட்டு வரலை பாஜக இருந்தனால கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு வரலைங்கிறது அவர் தான் சொன்னார் என் மேலே வழக்கு கூட போட்டிருக்காரு அவர் சொன்னது தான் அது ஒன்றும் நான் பொய்யா சொல்லலை அவர் சொன்னது தான் நான் பதிவு பண்ணுறேன் இதுதான் எடப்பாடிக்கு என்ன ஓட்டம் அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்தில் தானே வரும் பாஜக விமர்சிச்சா தானே வரும் இந்த பதினெட்டு சதவீதத்தில் எத்தனை சதவீதம் வேண்டுமானாலும் அது இன்னும் நாள் இருக்கு அவர் பண்ணலாம் பண்ணாமல் இருக்கலாம் அவருக்கு முடிவு அதே வேளையில் அவர் வந்து ஓபிஎஸ் நீக்கணும் பிறகு அவருக்கே ஒரு எண்ண ஓட்டத்தில் டெல்லியில் போய் முந்நூற்றி முப்பது சீட்டு என்டிஏ வரும் மூணாவது முறையும் மோடி பிரதமராக வருவார்னு அவர் சொன்னார் அவர் கருத்தை தம்பித்துறை அண்டு கேபி முனுசாமி ரொம்ப ஸ்ட்ராங்காக பிரதிபலித்தாங்க ஆனால் அண்ணாமலை தமிழிசை மாதிரி டேக்கிட் ஆர் லீவ் இட் ஆஃபருக்கு தயாரில்லை இவங்க சொல்கிறாங்கல்ல பிஜேபிக்கு நாலு சதவீதம் மூணு சதவீதம்னு சொல்கிறாங்க இல்லையா உண்மை தான் அவங்க சொல்கிறது ஃபேக்ட் டூ டூ பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் தான் எடுத்திருந்தது ஆனால் இது மக்களவை தேர்தல் இங்கே மோடிக்குன்னு ஒரு வாக்கு வலிமை இருக்குது நான் கட்சியை உழைச்சி மேலே கொண்டு போயிருக்கேன் உள்ளாட்சி தேர்தலில் எடப்பாடி நினைச்சதை விட மூணு மடங்கு வாக்கை நான் நிரூபிச்சிருக்கிறேன் ஸோ இங்கே வந்து ரெட்டே இலக்கத்தில் பாஜகவுக்கு சீட்டு வேணும் ஜெயலலிதா விமர்சனம் அண்ணா விமர்சனம் அவர் வந்து அதிமுக சீன்றார் எடப்பாடியே சீன்றார் வந்து இதில் பாஜக என்ன ஸ்டேட்டஸில் இருக்குங்கிறத மக்கள் வாக்களித்து நிரூபிச்சிருவாங்க கண்டிப்பா வேற மோடிக்குங்கிற வாக்கு வலிமை இருந்ததுன்னா எடப்பாடியும் சிக்கி விடுவாரு வளமும் போகாம இடமும் போகாம உத்தரப்பிரதேச காங்கிரஸ் மாதிரி சித்திக்கிடாரு யாராத்தா செத்தாங்கிறது இருபத்தி நாலு தான் தெரியும் இப்போ அவருக்கு கிளைம் அது அவருக்கு கிளைம் அது அர்த்தமேட்டிக் பொருந்தாதுங்கிறாரு நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அர்த்தமேட்டிக் பொருந்தாதுன்னா டூ ப்ளஸ் டூ த்ரீயும் ஆகலாம் அது ஃபைவும் தான் ஐம்பத்தி மூணு அறுபது ஆகலான்னு அவர் நான் அர்த்தமேட்டிரிக்கை பேசுகிறனால நம்மளை சொன்னதுனால பொருந்தாதுங்கிறது அப்ரோடா பையும் பொருந்தாமல் போகலாம் ரொம்ப கீழே பையன் பொருந்தாமல் போகலாங்கிறதுக்காக ஒரு சர்க்காஸ்டிகாக விளையாட்டுக்கு தான் சொன்னேன் இன்றைக்கி தெல்ல தெளிவாக ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டுன்னு இருக்கிறாங்க மெகா கூட்டணி அமைப்பாங்க இருபது சீட்டுக்கு காங்கிரஸ் வருவாங்க அஞ்சு சீட்டுக்கு விடுதலை சி சிறுத்தைகள் வருவாங்கன்னு சொல்லும்போது அரசியல் விமர்சகர்கள் என்னவும் சொல்லலாம் பிளேயர்ஸ் லாப நஷ்ட கணக்கை தான் பார்ப்பாங்க பிளேயர்ஸ் நஷ்ட கணக்கை தான் பார்ப்பாங்க அரசியல் விஷயம் உட்பட மதிப்புரிய ஷாம் அண்ணன் இவர் எல்லாருமே வந்து அவங்க அவங்கவுங்க அவங்கவுங்க ஒரு இருந்து கருத்தை சொல்லலாம் பட் பொலிட்டிக்கல் பிளேயர்ஸ் அவங்க லாப நஷ்டத்தை தான் பார்ப்பாங்க ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட்டுன்னு நினைக்கிறாரு திருமாவளவன் அதே ரெண்டு சீட்டு அதே ரிசர்வ் தொகுதி தெளிவாக வாங்கிட்டு இன்னைக்கு எல்லாரோட நல்லனையும் பார்க்கணுங்கிறத அவங்க சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ திமுக அணி இண்டாக்டா இருக்குது தோத்து போன அணி தான் பலவப்பட்டிருக்கு ஆதிமுகவே அதிமுக தோத்து போன அணி தொடர்தோல்வி இருக்கிற அணி ஸ்டாலினுக்கு உதயசூரியன் முன்னாடி படுதோல்வி இருக்கிற இடத்தல தான் பலவப்பட்டுட்டு இருக்கு பாஜகவோட சேர்ந்து இருக்கிற போது இப்ப வெளியே வந்தாச்சு அந்த க்ளைம் அந்த க்ளைம் இந்து இந்து வாக்கு இந்து வாக்குகள் மோடி பிரதமர் ஏற்றுக்கொண்ட வாக்குகள் ராமர் ராமர்கோவிலில் இந்தியாவில் கட்டாம எங்க கட்டணும்னு கேட்ட வாக்குகள் காமன் சிவில் கோடு வேணும்னு கேட்ட வாக்குகள் இன்னும் கூட சொல்லலாம் இந்த ப்ரோஜெயிலில் ஜெயலலிதா ஓட்ஸ் வந்து மோடி மோடி முதல்வரானதை மகி மகிழ்ச்சி குஜராத் போன வாக்குகள் மோடி தான் முதல்வரானதை வரவேற்று சென்னைக்கு வரவழைச்ச அப்போ கூட ஜவஹர்லா சகோதரர் உடனே காட் பண்ணார் அவர் அவருக்கு உணர்வை காட்டினார் தென் சிக்கலான சூழ்நிலையில் டிஸ்டில் ஜெயலலிதா இருக்கும்போது ஜெயலலிதாவை காப்பாற்றுக்க அல்லது சசிகலா பொசிஷன் தான் ஜெயலலிதாவுக்கும் அபர்டடானனால அவங்க இதானாங்க அவர் மறுக்கலாம் அபர்டட் ஆகலைன்னா சசிகலா கூட ஜெயலலிதாவும் கன்விஷன் தான் அதுக்கெல்லாம் ஒரு இன்ஃப்ளூன்ஸ் இப்ப இந்த இந்துத்துவ வாக்குகள் பாஜக கிட்ட இருக்கிறத ஏன் வாங்காம போகணும் ஏன் ஏன் விமர்சிக்கணும் அந்த வாக்குகளும் வரட்டுமேனு திரு இபிஎஸ் நினைக்கிறாரா அது ஜெயலலிதா அப்படி நினைச்சாங்க ஜெயலலிதாவுக்கு அது செட் ஆச்சு இபிஎஸ்க்கு அது செட் ஆகாதுங்கிறது என்னோட கணிப்பு எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் அவரும் கிளைம் தான் சேமனன் கிளைம் தான் சேமனன் நான் மதிக்கிறேன் ஏன்னா அவரெல்லாம் தராசு மக்கள் மன்றம் அண்ணன் ஒரு பெரிய ஹீரோவாக தான் நம்ம பார்த்து இன்னைக்கு இருக்கிறோம் அது வேற விஷயம் பட் கருத்து எல்லாம் அண்ணன் என்ன சொல்றாரு அசம்பிளி இந்துத்துவ வாக்குகள் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அது கன்சாலிடேட்டடா பாஜகவுக்கு தான் போகுன்றீங்க அதாவது இங்க கிடைக்காதுன்றீங்க அதாவது அண்ணா அதிமுக வாக்கள் மூணா இருக்குங்க ஒன்னு ராகுல் காந்தியை மதிச்சு சோனியா காந்தி மதிச்சு இந்திரா காந்தி மதிச்சு எம்ஜிஆர் ஆதரவு வாக்குகள் இன்னொரு வாக்குகள் வந்து இந்துத்துவ வாக்குகள் அந்த இந்துத்துவ மைண்டட் இருபது சதவீத வாக்குகள் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மோடி தலைமைக்கு அதிமுக மூலமா வந்தது இருபத்தி சதவீத வாக்குகள் ஸ்டாலின் ராகுலுக்கு ஒரு இந்துத்துவ வாக்குகள் எவ்வளவு இருபது சதவீத வாக்குகள் அதுக்கு இபிஎஸ் ஒரு அதாரிட்டி இபிஎஸ் அதை பிரிச்சுட்டு போக முடியும் நான் உடனே அதை சொல்ல வரல இதுல இருந்து பத்து சதவீதம் போனாலும் பாஜக வாக்கு சதவீதம் இல்ல அந்த வாக்கு வந்து ராமதாஸுக்கு அஞ்சு பர்சென்ட் மோடியை ஏத்துக்கிட்ட வாக்குகள் இபிஎஸ் ஓபிஎஸ் இருபது பர்சன்ட் ஓட்டுகள் மோடியை ஏத்துக்கிட்ட வாக்குகள் மோடியை ஏத்துக்கிட்டு முப்பது தான் வந்து ஜெயலலிதா மோடியா லேடி அண்ணி நாற்பத்தை சதவிதான் எடுத்தாங்க அந்த வாக்குகள் மூணு பேரு வாக்குகளும் முழுமையாக பாஜகவுக்கு போகாது அதிமுகவுல இருந்து பிரிஞ்சு கண்டிப்பாவுக்கும் போகுன்றீங்க இல்ல 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 நீங்க புரியல அது பாமக மூலமாக மோடியை ஏத்துக்கிட்ட வாக்குகள் அஞ்சு சதவீதம் யூபிஎஸ் ஓபிஎஸ் மூலமாக மோடியை ஏத்துக்கிட்ட வாக்குகள் இருபது சதவீதம் பாஜக மற்ற கட்சிகள் மூலமா மோடி ஏற்றுக்க வாக்கள் முப்பது சதவீதம் முப்பது சதவீதம் தான் மோடி எடுத்தாரு இந்தியாவிலே அதிக எதிர்ப்பு மோடிக்கு உள்ள மாநிலம் தமிழ்நாடு ஆனா மோடி நான் என்ன கேட்கிறேன் அதிமுக கிட்ட இருக்கிற அந்த இந்துத்துவ ஆதரவு வாக்கு இருபது சதவீதத்துல இப்போ ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எத்தனை சதவீதம் பாஜகவுக்கு போகும்னு கணிக்கிறீங்கன்னு கேட்குறேன் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தானே இபிஎஸும் ஓபிஎஸும் வரும் இருபது தானே கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டாலின் ராகுலுக்கு ஒரு பதிமூணு பன்னெண்டு போயிட்டு சீமான் தினகரன்

அந்த சாஃப்ட் இந்துத்துவ ஓட்டு வந்து சார் சொல்ற மாதிரி அந்த பர்சன்டேஜ் சரியா ஒர்க் அவுட் பண்ண முடியல குறைந்தபட்சம் ஒரு எட்டுலேருந்து பத்து பர்சன்ட்டு உயர் ஜாதிகள் பெரும்பாலும் அவர்கள் உயர் ஜாதிகள் தான் சாதி சார் வந்து இருபது சொல்கிறாரு பெரும்பாலும் உயர் ஜாதிகள் தான் அவங்க வந்து பாஜக பாஜக வளர்ச்சி அடையாத இருக்கும்போது பாஜக வளர்ச்சி அடையாத இருக்கும்போது அவங்க ஜெயலலிதா வந்து ஒரு ஆப்ஷனாக பார்த்தாங்க திமுகவுக்கு எதிரானவங்க ஜெயலலிதா வந்து ஒரு ப்ரோ ப்ரோ இந்துத்துவாவை பார்த்தாங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இங்கே ஸ்லோவாக பாஜக கெயின் பண்ணும்போது அந்த ஓட்டு எடப்பாடி எனவே இங்கே போகிறதுக்கு ரெடியாக இல்லை அது ஸ்லோவாக பாஜகவுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கு அது எட்டுலேருந்து பத்து இருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து ஓகே இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா அந்த இருபதுன்னு சொல்லலை இபிஎஸ் ஓபிஎஸ் லீடர்ஷிப்பில் இருபது வந்து அதனால தான் ஓபிஎஸ் ஒரு பெரிய சக்தியாக மோடி மதிக்கணுங்கிற அந்த கிளைமே நான் வைக்கிறேன் அப்போ இந்துத்துவ அதிமுகவின் இந்துத்துவ முகமாக ஓபிஎஸ் தான் இருக்கார் கண்டிப்பா அவர் தானே ஆழ்வதர் பிராரு மோடி பிரதமர் ஆகணும் எல்லா திரு பொங்கலூர் மணி நன்றி போறேன் ஷியாம் சார் என்ன சார் இந்துத்துவ வாக்குகள் என்ன உங்க கேல்குலேஷன் ஆறு சதவீதம் இருக்கலாங்க என்னன்னா தமிழ்நாட்டுல இருபதுல இருந்து சாரு பத்தா குறைச்சாரு நீங்க ஆறா குறைச்சிட்டீங்க சொல்லல எதுக்காக நான் அது சொல்ல வரேன்னாங்க நம்ம கிட்ட இருக்கிற ஃபார்வேர்டு கம்யூனிட்டியோட நம்பர் வந்து ரொம்ப கம்மி ஓகே மற்ற எல்லாருமே பிசி ஆயிட்டாங்க ஒரு காலகட்டத்தில் பிசி ஆயிட்டாங்க அப்போ ஃபார்வேர்டு கம்யூனிட்டி வந்து கொஞ்சம் அந்த மாதிரியான மத ரீதியாக திங்க் பண்ணக்கூடியவங்க தான் அதெல்லாம் நான் மறுக்கவே இல்லை ஒரு சின்ன உதாரணம் நம்ம போனதோ பேசணும் ஐயா வைகுண்டர் பக்தர்கள் வந்து அவங்க இந்துக்களா இருந்தாலும் அவங்க ஒரு தனி செட் ஆயிடுறாங்க இப்ப கிராமப்புற பூசாரிகள் அவங்க வந்து ஒரு தனி தான் ஆனா நமக்கு வெளிப்படையா அது இந்து ஓட்டு வங்கி மாதிரி தெரியும் எல்லாம் போக தமிழ்நாட்டிலேயே வந்து மிக அதிகமான சதவீதம் இந்துக்கள் தானே இருப்பாங்க அவங்க தானே எல்லா கட்சியிலயும் இருக்காங்க திமுகனாலும் சரி அண்ணா அதிமுகனாலும் சரி மிச்சம் எந்த கட்சினாலும் சரி பாரதிய ஜனதா எதை பிளே பண்ணுது அப்படின்னா நார்த் இந்தியா இருக்கிற ஹார்டு ஒரு இந்துத்துவ பிளே பண்ணுது அது வந்து தமிழ்நாட்டில் எடுப்பதற்கான ஒருத்தவின் ஒரிஜினல் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் ஒன்